ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு வந்து மொட்டமாடிக்கு தான் வந்திருக்கேன். வழக்கம் போல் வாக்கிங் முடிச்சுட்டு கீழே போயிட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இந்த விலாக் இருக்கும். இந்த விலாகை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த விலாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்பீடாக வாக் பண்ணணும். நான் எப்பயுமே சோம்பேறியாக வாக் பண்ணுறேன். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா லேட் ஆகுது. வாக்கிங் போகிறனே தவிர டைம்குள்ளே நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு கேலரி பேர்ன் ஆகும். நம்ம மெதுவாக போனோன்னா கேலரி வந்து பேர்ன் ஆகாது, வாக்கிங் வேஸ்ட்டாக போயிடும். ஃபாஸ்ட்டாக தான் நான் போகிறேன். சீக்கிரமாக எட்டு போடணும். நான் எட்டு போடாமல் வச்சுருக்கிறதால அது வேறு கஷ்டமாக இருக்குது. மொட்டை மாடியில் ஒரு எட்டு ஒன்று வரையணும். அப்படிதான் ஈஸியாக இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு. வாக்கிங் ஸ்பீடாகவும் போகணும். அதே சமயத்தில் காலை நல்லா அகலமாக எடுத்து வச்சு வேக வேகமாக நடக்கணும். குட்டி குட்டியாக எடுத்து வைக்காமல் காலை வந்து நல்லா கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சு வச்சு கரெக்டாக போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வாக்கிங்கு. நல்லா காலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கிடைக்கும், மூட்டு வலிவெல்லாம் வராது, நல்லாயிருக்கும். ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சி. முக்கால் மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப மூச்சு அரைக்குது. மாடியிலேருந்து இப்போ கீழே இறங்கி போயிட்டு மீதி வேலைகளையும் பார்க்கணும். ரொம்ப மூச்சு அரைக்குது. சின்ன பசங்களாக இருந்தால் ஜாலியாக போயிட்டு வந்துடுவாங்க. என்னோடய ஏஜுக்கு 50 ஆகிடுச்சுல, அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் வாக்கிங் போகாமல் இருக்கவும் முடிய மாட்டேங்குது. வாக்கிங் போனால் தான் கொஞ்சமாவது கால் கையெல்லாம் செய்கிற மாதிரி நல்லா எக்ஸசைஸாக இருக்குது. நல்லா அந்த ஜாயிண்ட்லாம் ரிலீஃப் ஆகுது. இல்லைனாக்கா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது, ஜாயின் பெயின் வந்துடுது. அதனால தான் நான் ரெகுலராக வாக்கிங் போகிறேன். இது நல்லாயிருக்கு. காலையிலேயே வாக்கிங் வந்துட்டு போனாக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலைகள்லாம் நம்மளோட வேலைகளை டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். வாக்கிங் ரெகுலராக போகிறதால ஈஸியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம கீழே போயிடலாம். இங்கே பாருங்கள், நிறைய காகித பூச்செடிலாம் கீழே வந்து நான் வளர்த்து வச்சுருந்தேன். ரோட் சைடில் நிறையா முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. நான் ஊருக்கு போகும்போது எல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து இந்த தொட்டிலாம் வச்சுருந்தேன். அது கீழே வச்சுருந்தா மாடெல்லாம் கடிச்சிருது. இது ஒயிட்டு, அது பிங்க்குன்னு நினைக்கிறேன். இது ஒயிட்டில் பூ பூத்துருந்துச்சு. எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு துணியெலாம் காய வைக்கணும். வச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். வண்டி சத்தம் கேட்குது. அங்கிள் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய். யாருக்காக கூப்பிட்றதுன்னு பார்க்குறாங்க. மேலே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிஷினில் புதுசாக துணியும் போட்டாச்சு. எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் காய போட்டுட்டு காற்று அடித்து எல்லாம் வந்துடுது. அதனால் அது ஸ்டாண்டை கரெக்டாக வைக்கணும், இல்லைனாக்கா காற்றுல வழுக்கிட்டே போயிடும். செடிக்கும் காலையில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு காஃபி குடித்தாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக முடியும். காஃபி ரெடியாக இருக்குது. சுட சுட காஃபி குடிக்கிறப்ப அது ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படியே ரெஸ்ட்டில் நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுட்டு போயிருந்தேன் பொங்கலுக்கு. அதை தாளிச்சிடலாம். ஹாய், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி, தேங்காய் பொட்டுக்கல்லாம் வச்சு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பொங்கல் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் வச்சு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம். பேன் சூடு பண்ணிட்டேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும். வெறுமனே நெய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் போட்டுக்கணும். உங்கள் விருப்பப்படி நெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போகிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது மாதிரி அரை ஸ்பூன் சீரகம்.
முந்திரி பருப்பு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு, அது கூட முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பெருங்காயம் போட மறந்துட்டோம். கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நல்லா சிம்ல வச்சுட்டு பெருங்காயம் போடுங்க, இல்லைனாக்கா கரிஞ்சு போயிடும். கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு அவ்வளோதான், பெருங்காயம் போட்டுருவோம். கருவேப்பிலையை போடும்போது நம்ம பேனை கையில் எடுத்துக்கிட்டு போடலாம், என்னக்கா இந்த க்ரீன் கலர் போயிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கணும். அப்படியே பொங்கலில் கொட்டி கலரிடலாம். நல்லா கிளறி ஆச்சுனாக்கா பொங்கல் ரெடி, சூப்பராக ரெடி ஆகிடும். எலக்ட்ரிக் குக்கரில் செய்கிறதால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறி ஆச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்ட் பொங்கல் அப்படியே வந்து விழுகுது, சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது சட்னி தாளிச்சிடலாம். அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டா அப்படியே சட்னியை தாளிச்சு விட்டுலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இதுவும் அப்படிதான், நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையே போடணும். அப்படியே இதை ஊற்றிடுவோம் சட்னியில். சட்னியும் ரெடி. காலையில் டிஃபன் பொங்கல் சட்னி, தேங்காய் சட்னி, சூப்பரான காம்பினேஷன். சாம்பார்லாம் வைக்கலாம், அவ்வளோ பேர் இல்லை, நிறைய பேர் இருந்தால் நம்ம சட்னி சாம்பார் எல்லாமே வைக்கலாம். இதுக்கு இது போதும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து சுட சுட பொங்கல் சட்னி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது பொங்கல் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக. நெய் நிறைய போட்டு நல்ல டேஸ்டான பொங்கல் ரெடி. நல்ல ஒரு தேங்காய் பொட்டுக்களை வச்சு காரமான சட்னி ரெடி. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்குள்ளே ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணணும். இது கிடாரங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வேக வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகாய். இந்த ஊரெல்லாம் வைக்க முடியாது, இது வந்து வேக வச்சு போட்டால் தான் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேக வச்சுட்டு இதை ஊறுகாவும் நம்ம தாளித்து வைக்க போகிறோம். கிடாரங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு ஒரு காயாக போட்டுடலாம். நல்லா கழுவிட்டேன் நான், காயை கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இது ஒன்று ஒன்றா போட்டுடலாம். தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் குறைச்சிடுறேன். என்னன்னா வெளியில் வந்துடும் போல், வெயிட்டாக இருக்குல்ல காய், அதை உள்ளே போட்ட உடனே தண்ணி வெளியில் வருது. இதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். நல்லா புளிப்பாக இருக்கும் இது, அதனால் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன் நான். அப்பப்போ இந்த ஸ்பூனால் திருப்பி திருப்பி விட்டு தான் நான் எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்தேன். வெந்துருச்சு, வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் கெடா நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து நல்லா செரிக்கும். செரிக்காத சமயத்தில் ரசம் வச்சுட்டு ஒரு இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா நல்லா செரிக்கும். இந்த ஊறுகாய் எப்படி பண்ணணும்னா, வெறும் வானல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லேசாக வறுத்துக்கோங்க. கரிஞ்சு போயிட போது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இந்த மிக்சியில் நுணுக்கி பொடி பண்ணி வச்சுக்கணும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனேவே அதில் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு 50 கிராம் தனி மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். 50 கிராமில் ஒரு 3/4 பாக்கெட் போட்டேன். காரம்லாம் செக் பண்ணிவிட்டு திருப்ப போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இப்போ போட்டுட்டு பெருங்காயம் போட்டு உப்பு போட்டிருக்கேன். பொடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா வெந்தயம், அதையும் போட்டிருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, இல்லைனாக்கா அந்த பொடியெல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கடா நார்த்தங்காயும் அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கிளறிட்டு இருக்கலாம். மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருந்தால் சாஃப்ட் ஆகிடும். ஏற்கனவே வெந்தது தான், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். 2-3 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டிருக்கேன். அது கரெக்டாக நம்ம அப்பப்போ செக் பண்ணி போட்டு கிளறினா தான் அந்த ஊறுகாய் கரெக்டான பதத்துக்கு வரும். ஒவ்வொரு டைம்லேயே நம்மளால் போட முடியாது. இது வந்து சாப்பாட்டுக்கு போடுற வினிகரு, இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். எதுக்குன்னா கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வயிற்றுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாது. இங்கே ஊறுகாய் ரெடி. எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு
வரும் அந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இந்த ஊறுகாய் கொஞ்சம் வெளில போயிருந்தப்ப இறால் வாங்கிட்டு வந்திருந்தேன். இறாலை வந்து குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். நல்லா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு சூப்பராக ஒரு இறால் குழம்பு இறால் தொக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன். சாதம் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு சோம்பு மூணும் போட்டு தாளிச்சிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கேன், வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தான் முழுசு முழுசாக போட்டு வதக்க போகிறேன். ஏன்னா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல அது குட்டி குட்டியாக ஆயிரும். பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு உரித்து அதுவும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு வந்து தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுக்கணும். இது குழம்புக்கு ப்ளஸ் வறுக்கிறதுக்கு தொக்கு செய்வோம் பார்த்தீங்களா யாராலும் அதுக்கும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். முருங்கைக்காவும் போட்டுக்கிறேன். இதுக்கு வாழைக்காய் சூப்பராக இருக்கும். மரவள்ளிக்கிழங்குலாம் நல்லாயிருக்கும் இறா குழம்புக்கு. என்னோடய ரெசிப்பியில் இருக்கும் இறால் குழம்புல புளி ஒரு எலுமிச்சை பழ அளவு ஊற வச்சு புழிஞ்சி ஊற்றிருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி அளவாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலைன்னா செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி நல்லா வேகணும். நடுவில் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னாக்கா அப்படியே விட்டுருங்க, இல்லைனாக்கா குறைஞ்சிதுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சக்கரை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். நல்லா காய்கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன் நான். ஏறாலும் ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இறால் வந்து சீக்கிரமாக வெந்து போயிடும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்மையான ஒரு இறால் குழம்பு ரெடி. அடுத்தது நம்ம இறால் தொக்கு பண்ணிடலாம். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. சாதம், இறால் குழம்பு, இறால் தொக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கிட்டா செம்மையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தக்காளி அப்படியே வதக்கக்கூடாது. தக்காளி, இஞ்சி, பூண்டு பாருங்க, 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி. இதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிடுங்க. தொக்கு வந்து நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி நல்லா கிடைக்கும். இதை வந்து அப்படியே கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி கொஞ்சம் அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டுருங்க, தொக்குக்கு தேவையான உப்பு. எல்லாமே போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். எல்லா தேங்காயும் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. தொக்குக்கு தேவையான தேங்காய் சோம்பு அரைச்ச அந்த பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த சமயத்தில் நம்ம இறால சேர்த்துடலாம். இறால சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டு விட்டு கலர்னாலே நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சாதம், இறால் குழம்பு ரெடி, இறால் தொக்கு ரெடி, சூப்பரான சமையல் ரெடி. லஞ்சோட என்னோடய விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.